ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சே, முன்னங்கிழமை முன்னாடி பண்ணுகிறா. என்ன இவ்வளோ கேவலமாக மேக்கப் போட்டிருக்கோம், இது வேலைக்கே ஆகாது. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியா? பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நாளை காணும். ஐ, நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் தர்மசீலன் ப்ரோ வந்துட்டாரு. வந்ததுமே டக்குனு மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர்ல முடிச்சிட்டாரு. நானே இதை எதிர்பார்க்கல. இவர்கிட்ட இருக்க ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோன் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு மேக்கப் பண்ணி கொடுக்குறாரு. பெயிண்ட் அடித்த மாதிரி இல்லாமல் அவ்வளோதான். நான் ரெடி ஆகிட்டேன், இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இந்த லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான், ஃப்ரீலான்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேசிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5000 தான். இவர்கிட்ட பேசிக் பேக்கேஜில் இருந்து அட்வான்ஸ் பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவர் 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இவரோட மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப மினிமலைஸ்டாக இருந்தது. இவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் முடிஞ்சு 11 o'clockே ஆயிடுச்சு, ஆனால் அப்போ கூட என்னோடய மேக்கப் வந்து கலையவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னுடைய மாமியார் யாருன்னு. இவங்க தான் என்னுடைய மாமியார். இவர் என்னுடைய குழந்தை. மாமனார் மட்டும் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துட்டாரு. அவ்வளோதான் என்னுடைய மேக்கப் எப்படி இருந்தது.